நாங்கள் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் செய்யணுன்ற நோக்கத்தோட எங்களோட நண்பர்கள் சக நண்பர்களோடு இணைந்து பாடசாலைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு கல்வி உபகரணங்கள் கொடுக்கும் நண்பர்கள் எல்லாம் பேசணும். அந்த வகையில் அல்லிக்மா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் என்ற பேரில் நாங்கள் இதை தொடங்கி அல்ஹம்துலில்லாண்டு எங்களோட மாணவர்கள் ஒரு 15-16 பேர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய சொந்த பணத்தை இதுக்கு ஈடு செஞ்சு அதில் எங்கள்கிட்ட இருக்கின்ற நண்பர் மாதிரி கனடாவில் எங்கள்கிட்ட நண்பர் மக்கள் இருக்கிறாங்க, ஏனைய நண்பர் மக்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, அவங்களால் ஏந்திய அளவுக்கு அவங்களுடைய இதை போட்டு நாங்கள் மாஷா அல்லாண்டு இந்த வைபவத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கு மாஷா அல்லாண்டு இந்த பிள்ளைகளுக்கான அந்த பாடசாலை உபகரணம் வழங்கும் தருவாயில் நாங்கள் வந்திருக்கிறதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பல வழிகளில் தங்கியிருக்கின்றது. அதில் ஒன்று பாடசாலையில் சமூகத்தால் பாடசாலைக்கு வழங்கப்படுகின்ற உதவிக்கரம். அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே கல்வி கற்ற மாணவர்களால் பழைய மாணவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு முதல் தடவையாக ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினம் வழங்குகின்றார்கள். அந்த வகையிலே பாடசாலையினுடைய முக்கியமான நாட்களில் ஒன்றாக நாம் இதனை கருதுகிறோம். இதற்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பாடசாலையினுடைய முகாமைத்துவத்தின் சார்பாக அந்த காலகட்டத்தில் சாதாரணதர ஒரு குழுவாக நாங்கள் இயங்கி எமது நண்பர்கள் எங்களுடன் சேர்ந்து அவர்களும் நாங்களும் சிறந்த முறையில் நல்லாக உறவாடினோம் என்றதோடு நிறைய பயன்படுவோம். நாங்கள் சண்டை பிடிப்போம் நிறைய உடையங்களுக்காக வேண்டி. அது எங்களது கல்வி முன்னேற்றத்துக்காகவும் இருக்கலாம். இன்றைய நிலையில் அவர்களால் இந்த பாடசாலையில் செய்திருக்கும் உதவி என்றுமே மறக்க முடியாது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து இந்த பாடசாலைக்கு அவர்கள் தாரிய உதவிகளை செய்து வருகின்றார்கள். முதலாவது பிள்ளைகளுடைய விவரங்களை அறிஞ்சும் நாங்களும் எங்களோட குழுவை போட்டு விவரங்கள் அறிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ 120 பிள்ளைகளுக்கு நாங்கள் நிஷால்லா இந்த பரிசு தொகையை வழங்குறதுக்கு நாங்கள் நிஷால்லா நாங்கள் முயற்சி பண்ணிக்கொண்டு வருகிறோம். அந்த அமைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் நிஷா எல்லாரும் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி அல்லாஹுத்தால பொருந்திக் கொள்ளவனும் எல்லாம் அல்லாஹுத்தால எல்லாத்தையும் ரஹ்மத் செய்வானாக. ஆமீன். செய்திகளுக்காக அக்ரல் லுத்ஃபி அவர்கள் நேரடியாக அல் ஹிக்மா கல்லூரியிலிருந்து.